வணக்கம், நான் தான் உங்கள் சமையலுன்னு பேசுகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது உங்கள் அறிவோம் ஆறு. ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் பீஸா கேண்ட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் ஒரு செண்டு பாட்டில் தயாரித்தாங்க. அந்த செண்டு வந்து எப்படி இருந்துச்சுன்னா, அவங்க ஒரு பீஸா நிறுவனம் அப்படிங்கிறனால ஒரு புதுசாக தயாரித்த பீஸா என்ன ஸ்மெல்லில் இருக்குமோ அதே ஸ்மெல்லில் தான் அந்த செண்டுக்கும் கொடுத்துருந்தாங்க. இது ஒரு புதுமையான கண்டுபிடிப்பாகவும் அவங்க கருதுனாங்க. நாள் முழுவதும் படுத்து கிடந்தா அதை நம்ம என்ன கிடையில் கிடக்குறிய அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அதுக்கும் ஒரு பேர் வச்சுருக்காங்க இங்கிலீஷில். அதுக்கு பேர் கிளீனோ மானியா. ஃப்ரான்ஸில் விஎஸ்பி கார்னு ஒரு கார் இருக்குது. அந்த காரை ஓட்டுறதுக்கு நம்மளுக்கு லைசன்ஸே தேவையில்லை. ஆமாங்க, 14 வயசு ஆயிடுச்சு அப்படின்னாலே போதும். நம்மளுக்கு 14 வயசுக்கு மேலே வந்துட்டோம் அப்படின்னாலே நம்ம அந்த காரை ஓட்டிடலாம். அதுக்கு லைசன்ஸ் தேவையே இல்லை. நம்ம எல்லாருக்குமே கெச்சப் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கோம். அது உணவுப் பொருளாகவோ இல்லை சைட் டிஷ்ஷாகவோ பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஆனால் அந்த காலத்தில், அதாவது 1830க்கு முன்னாடி வரைக்கும், அது ஒரு பாரம்பரிய மெடிசன் தான் பயன்படுத்திகிட்டு இருந்திருக்காங்க. எம்சி டோனல்ட் அப்படிங்கிற கம்பெனி ப்ரொக்கோலியோட ஸ்மெல் எப்படி இருக்கும், அதோட டேஸ்ட் எப்படி இருக்கும், அதே மாதிரி ஒரு பபுள் கம்மை தயாரிச்சிருக்காங்க. இது அவங்க தயாரித்ததுலேயே ரொம்ப வித்தியாசமான ஒரு பொருளாக இப்போ வரைக்கும் பார்க்கப்படுது. பன்னி கறி குழம்பு. ஆமாங்க, கொரியாவில் மட்டுமே தெருவோர கடைகளிலே கிடைக்கக்கூடிய பன்னிக்கறி குழம்பு அப்படிங்கிற குழம்பு, மிளகுத்தூள் சேர்த்து பன்னி சூப் அப்படின்னும் அழைக்கப்படுது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.